அதானே, அதேதான். வணக்கம்மா. வணக்கம். பட்டணத்துல இருந்து வந்திருக்கிறது நீங்க தானே? ஆமாங்க. எங்க ஊர்லாம் சுத்தி பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு. மருமகளா வரப்போ ஊராச்சடா, பிடிக்காம இருக்குமா? என்ன இப்படி கேட்டுச்சாருன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க காலேஜ்ல படிக்கும் போது உங்களுக்கும் தங்கராசுக்கும் ஏதோ கசமுசா நடந்து நீங்க கர்ப்பமாயிட்டதாவும், இப்ப வாழ்வு கேட்டு வந்திருக்கிறதாவும் ஊருக்குள்ள பேசிட்டாங்க, அதான் பொசுக்குன்னு கேட்டார் இல்லன்னு. என்ன வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பரவாயில்ல, உங்களுக்கு நிறையவே கற்பனை இருக்கு, நீங்க கதையெல்லாம் கூட எழுதலாம். நான் இங்க வந்த நாலு நாள்ல நீங்க யாரு, உங்களுக்கும் தங்கராஜுக்கும் என்ன விரோதம், எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவர் மேல சேத்த வாரி இறக்குறேன்னு சொல்லி அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு மேல சேத்த வாரி இறக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சிங்களா? ஏய், வெளியூர் பொண்ணாச்சே, ஏதோ உதவி செய்யலாம்னு பார்த்தா அளவுக்கு மீறி பேச என்ன? நான் ஒண்ணு அளவுக்கு மீறி பேசல, நீங்க தான் அளவுக்கு மீறி போறீங்க. உங்களுக்குள்ள பகை இருக்கிறதுனால தங்கராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு மேல நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷ பிறவிதானா? பொடி தட்டு கட்டவள, அவன் பெரிய யோகியன பத்தின மாதிரி வக்காலத்து வாங்க வந்தா போவியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்காம தூக்கி போடி வச்சுருவேன். போடி போடி. உங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு குழுப்பு இருந்தா, எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்த பொண்ண கண்ணா பின்னான்னு பேசுவீங்க? உங்களை கண்ட குண்டமா வெட்டண்டா, எங்க தோப்புல கால வச்ச உன்னதாண்டா கூறு பண்ணும். எனக்கு ஒரு முடிவு வரப்போதே தெரியலையே, சின்ன வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்கங்க. மூத்தலைமுறைக்காரவங்க செய்யற காரியங்க நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது இளைய தலைமுறையத்தான் போய் சேரங்கிறதுக்கு நம்ம குடும்பமே ஒரு உதாரணம் ஆயிடுச்சுப்பா. பிரச்சனை தானா ஓஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒரே ஊர்ல இருந்துகிட்டு எப்படிப்பா நான் கண்ணில் படாம இருக்க முடியும்? நீ ஏன் நம்ம ஊர்லயே இருக்கணும்னு ஆசைப்படுற? படிச்சு பட்டம் வாங்கியிருக்கல, வெளியூர்ல எங்கேயாச்சும் போய் வேலை பார்க்க வேண்டியது தானே? சரிப்பா, நான் வேலைக்கு முயற்சி பண்றேன். தண்டன காலம் முடிய போகுது, நான் வர்றேன்ப்பா. ரெண்டு போட்டு நாளை கொண்டு வரேன், போயிட்டு வரேன். ஆ, போயிட்டான் போயிட்டான். பே பே. இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும்.
எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு. இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் வீடோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா, இந்த நகையில நான் பாத்துக்கிட்டுமா? விடுற பே, கொன்னு பேக்கோ. அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க. மறந்து கூட இனிப்பை சாப்பிடாதீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி? சக்கரை வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே, நான் திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிட கூடாதா? உங்க தாத்தா சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா. போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு அரை கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வெளியில வச்சு விக்க போறியா? அந்த ஒரு கிலோ ஜாங்கிரியை அந்த கிழவனு கொடுத்துட்டா கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சிடும். டேய் பசங்களா, நீங்க எல்லாம் பாடத்தை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். அப்பதான் தினமும் இதுதானக்கா சொல்றீங்க? அங்க பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். பாத்தியாரே கிளாஸ்க்கு லேட்டா வந்தா பசங்க எப்படி ஒழுங்கா படிக்கும்? சாரி மேடம், ஒரு முக்கியமான பேப்பர் மறந்துட்டு வந்தேன், அதான் லேட். என்ன பேப்பர்? இந்த பேப்பர்ல வேலை விஷயமா ஒரு விளம்பரம் வந்திருக்கு. உங்க அண்ணன் தங்கராஜுக்கு உபயோகப்படும். நீங்க கொடுத்துறியா? ஐயோ, நான் எப்படி இங்க கொடுக்க முடியும்? என்ன ஆகும்? நீங்களே வேற யாருக்கிட்ட இது கொடுத்து அனுப்பிச்சிடுங்க, நான் வரேன். சரி. டே கண்ணா, இங்க வாடா. என்னடா கண்ணா, ஸ்கூலுக்கு போகாம எங்க போயிட்டு இருக்க? சித்தப்பா கிட்ட இந்த பேப்பரை கொடுக்க சொல்லி வாஜியார் அனுப்பிச்சாரு. எதுக்கு பேப்பர்? எதுக்கா இருந்தாலும் சரி, உங்க சித்தப்பா கிட்ட உங்க பொண்டாட்டி வந்து வாங்கிட்டு போயிருச்சு, வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்லிச்சுன்னு சொல்லிடு. கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லுது. கணமா கணமா, எதுக்கு? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, அது தீட்டுக்கலாம். விளையாடாத, அதை எடுத்து கொடு. இத பாருங்க மாமா, பரன் மேல தான் போட்டிருக்கேன். எங்க வீட்டுல ஏணி கிடையாது, நீங்க தூக்கி விட்டா நான் எடுத்து தரேன். வீட்டுல அம்மா இல்ல, அதையும் சொல்லிடுறேன். அத்தை இருந்தா எனக்கு என்ன பயமா? பயம் இல்லல்ல, அப்ப தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க மாமா, இங்கதான் இருக்கு. அன்னைக்கு தூக்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் இது. அடே கண்ணம்மா, அது வேற ஒண்ணும் இல்லத்த, வெளியூர்ல வேலைக்கு முயற்சி பண்றல்ல, அதான் பேப்பரு பரணி கண்ணம்மா பரத. போயிட்டு வாங்க மாப்ள. ஏமா, தங்கராஜ் மாமா வெளியூர் போக போறாங்களா? ஆமா, எங்க சின்னவன் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. பட்டணத்துல வேலை கிடைச்சா தீயுமே பக்கத்துல இருக்கலாம். அதுவும் நல்லதானடி. காஃபி சாப்பிடுங்க. சந்திரா, என்னமா அது செயின் புதுசா இருக்கு? கேக்குறால பதில் சொல்ல. கல்யாணி, சந்திராக்கு இந்த செயின் எப்ப வாங்கினீங்க? தங்கராஜ் வாங்கி கொடுத்தானா? இந்த செயின தங்கராஜ் வாங்கி கொடுத்தானா சொல்லு. அந்த சங்கிலியை நான் தான் வாங்கி போட்டேன்னு உங்க அண்ணன் விட்டு சொன்னானா சந்திரா?
என்ன இது, இதுக்கு போய் பெல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு? அத முன்னாடியே சொல்லி தொலை வேண்டிதானே. சந்திரா புது மாடல் சங்கிலி போடணும்னு ஆசைப்பட்டுச்சு. நான் தான் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்தேன். ஓசலியா வாங்கி போட்டேன் அப்படின்னு நீங்க திட்டுவீங்கன்னு சந்திரா பயந்துருச்சு. இல்ல சந்திரா, இத கழுத்துல போட்ட நேரமே சரியில்லை. ஆத்தா எந்த பொருளுக்கு ஒரு ஆசை வேணும், கழட்டு கொடுத்துரு. சின்ன பொண்ணு தானே, பயந்துருச்சு. கழட்டு கொடுத்துருமா? அத சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க. சரி கொடுத்துருமா?